ஸ்பைசி கண்டென்ட்லாம் ஆட் பண்ண போறேன். ஆ தாடி லெஸ்டண்டா. ஏதோ ரெடி பண்ணிட்டேன் இத. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். சாப்பிடலாம் ப்ரோ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரைட்டா காரமா இருக்கு. இல்ல ப்ரோ. Hey guys, so yeah, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all good. இப்போ வந்துட்டு நம்ம வந்து 2K ஃபேமிலி, அதாவது நம்மளோட சேனலுக்கு வந்தால் 2K சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பிளெஸிங் அண்ட் சப்போர்ட். 2K சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஏதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணுமேன்னு ரொம்ப நாளாக வந்து யோசிச்சு என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். அதுக்கு அவன் சொன்னால், இல்லைடா நீ வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க கூட நீ ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னா. நம்மளுக்கு தெரிஞ்ச யாரா செலிபிரிட்டின்னு பார்த்தேன், ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டே ஒரு ஐடியா கொடுத்தான், அவனோட அண்ணனோட ஃப்ரெண்ட் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னா யாரா அப்படின்னு பார்த்தா அடிடே கோபி. ஸோ அவர் யாருன்னா நம்ம ஆதித்யா டிவிலெலாம் பார்த்துருப்பாரு, பயங்கரமாக ஒரு காமெடியன் அவர். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம பண்ணலாம்டா அப்படின்னு அவன் சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். ஃபீல் பண்ணால் சரி ஓகே, அவங்க வருவாராடா நம்ம ஸ்டுடியோக்கெலாம் அப்படின்னா கண்டிப்பாக வருவார், நீ எனக்கு கவலையப்படாத நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட சப்போர்ட்டில் அவரோட அண்ணனோட சப்போர்ட்டில் நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ வராங்க. ஸோ நம்ம ஸ்டுடியோக்கு வரும்போது சும்மா வந்து நார்மல் என்ட்ரி இருக்கக்கூடாது, ஸ்பைசி கண்டென்ட்லாம் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஸ்பைசி கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து பாருங்கள். வாங்க. ஆரம்பிச்சிட்டா கைஸ், நான் சொன்னலை. ஸோ சொன்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டி வராங்க, ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நான் ஒரு மேக் பண்ண போகிறேன். என்ன மேக் பண்ண போகிறேன்னா சூப்பர் ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறேன். இப்பயுமே வந்துட்டு நானும் என் வீடியோவில் சொல்லுவேன், அதாவது இந்த ஸ்டார்ட் ஆனால் ஸ்வீட் எடுத்து கொண்டாடினேன், இந்த வாட்டி காரம் எடுத்து தான் கொண்டாடணும். செலிபிரிட்டி வராரு, அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கும் பயமாகவும் இருக்குது. ஏதாலும் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், உண்டான மெட்டீரியல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வில் ட்ரை இட். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த உள்ளே வந்துட்டு இது சால்னா மாதிரி இருக்குது, ஏதோ என்னன்னு தெரியல, இதை நம்ம எடுத்து கொட்டுவோம். கைஸ், இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீட் விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா ஸ்பைசி வந்துட்டு அவர் தான் சாப்பிட போகிறாரு, நான் வந்து சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா நான் வந்துட்டு நார்மல் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன், அவருக்கு தான் இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் எல்லாமே. நம்ம ரியாக்ட் வந்து காமாக பண்ணலாம், அவர் சாப்பிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. வெயிட்டான ஆஃப் மேட்ரு மோனை வாயில் கீழே வச்சிட்டோம், அவ்வளோதான் முடிக்கலாம். அதுக்குள்ளே வாயில் வச்சிட்டீங்க சத்தியமா சொல்றேன், அம்மா சாப்பிடறதுக்கு முன்னாடி எனக்கு பியர்ட்ல பட்டுச்சு, ஸ்கின்ல செம்மையா எரியுது, அம்மா இரிட்டேட்டிங்கா இருக்கு சத்தியமா. ஐயோ பாவம், அவர் எப்படி சாப்பிட போகிறாருன்னு கேட்டீங்க. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ டோன்ட் எவர் மைண்ட், நான் சும்மா வந்துட்டு ஒரு காமிக்கலாக தான் இருக்கும்னு நினச்சி தான் பண்ணுறேன். அவர் வேணுன்ட்டே பழி வாங்குறதுலாம் என்னோட எண்ணமே கிடையாது. ஸோ காஷன் போட்டேன், இதுக்கு மேலே தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஸோ மேக்கிங் அவ்வளோ தாங்க. ஸோ ஸ்டேட்யூ ஸ்பைசி நூடுல்ஸ் ஓகேங்களா, ஒன்றும் வரல இருந்தாலும் ஏன் காமா பேசலாம், பயமாக இருக்குது. எப்படியோ ரெடி பண்ணிட்டேன் இதை, செம்ம சூடு வேறே வந்து பா மாதிரி வெயில் கொடுக்கணுமா, நம்ம ஃபஸ்ட் டைம் வேறு நம்ம ஸ்டூடியோ போகிறாங்க, இதெல்லாம் பண்ணணுமான்னு ட்ரை பண்ணோம். பார்த்தா ஃபேக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயோ ஒரு பேர் வந்து சொல்லவே கூடாது, காப்பி ரைட்ஸில் போயிடுவாங்க, ஏன்னா சொல்கிறோம் ஃபேக் நூடுல்ஸா. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் தெரியல, ஏன்னா இது ரெட் ஆகிடுச்சு, இது எப்படி ரெட்டு கலர் கொடுக்குறது. சரி பார்ப்போம். டொமேட்டோ சாஸ் ஓகே, ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ போய் கொடுப்போம், வர வந்துடுவாங்க கைஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, வந்துட்டு வந்துட்டாங்க. வரும்போது இன்ட்ரோ எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நான் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ டைம் ஆகிடுச்சு. ஸோ சாரி, ஏன்னா பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம ஸ்டூடியோ வந்து ஒரே உட்காந்துருக்காங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம்னு போய் பார்ப்போம் வாங்க. Hi bro, hi hi. Hello. Hi bro. Hi bro, hi. Thank you for coming bro. Thank you for coming. Thank you bro. நல்ல செட்டிங்ஸ் நல்லா இருக்கு. Thank you bro. Thank you. ஷார்ட் அண்ட் கியூட் இன்னும் வரல. சோ மாதிரி நிறைய ஸ்டுடியோ பாத்துறோம், வேடிக்கை பாத்துறோம். இந்த மாதிரி நாங்களாலாம் வச்சிரல, ஆனா அதோட இது நல்லாவே இருக்கு. நீங்களா வைக்கணும் bro. Thanks for coming bro. சோ உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து லஞ்ச்லாம் பிரிப்பேர் பண்ணிருக்கேன். லஞ்சா? ஆமா bro. நான் சொல்லி இருந்தா முதல்லயே சாப்பிடாமே வந்திருப்ப bro. நீங்க சாப்பிடவே வேணாம் bro. பயங்கரமா இப்ப சாப்பிடுவீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கு. அன்ன சின்ன
தான் இருக்கும் பட் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ப்ரோ. என்ன பத்தி சாப்பிடுறது பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவ்வளவுலாம் சாப்பிட மாட்டேன். உங்களுக்காக ஏதோ என்ன பண்றது சரி ப்ரோ. ஆ இதுவா சாப்பாடு? இதுதான் வந்துட்டு சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாடு ப்ரோ அது. பெரிய விஷயம் கிடையாது அவர் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஜோர்ஜ் அந்த டேபிள் மாதா இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதாம் பால் தோனி மாதிரி நிறைய குடிக்காதீங்க, சாக்லேட் இருக்குது, அப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் ஜூஸஸ்லாம் இருக்கு ப்ரோ சரிங்களா. இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் வந்து சும்மா ஒரு காஷனுக்காக சொல்லிடுறேன் ஓகேங்களா. மோஸ்டாக நூடுல்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது, ஆனால் இது பார்த்த உடனே வேறு லெவலில் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருங்க, ரெசிபிலாம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தான் முக்கியம் அதுவும் சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசுகிறேன் வாங்கிட்டேன். எப்படி ப்ரோ இருக்கு? ஹெமி ப்ரோ. ஏன்னா நான் அவ்வளோ குளிரவிலாம் கொடுத்தது கிடையாது, நல்லா சாப்பிடுவேன் அவ்வளோதான் நமக்கு அந்த டேஸ்ட்லாம் இனி டேஸ்ட் வேறு லெவல் இருக்கு. சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. கடையில் இடையில என்ன வாங்கினீங்களா? சும்மா கழிட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. லைட்டாக காரமாக இருக்கு சாப்பிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு ரெசிபியில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவும் காரமாக இருக்கு, வேணும்னே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வேளை டாஸ்க் ஆகலாம் எனக்கு தெரியல. டாஸ்க்னா சான்ஸே இல்லை ப்ரோ, நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ. இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது தான் ஏதோ டவுட்டாக இருக்குன்னு ஏதோ விளங்க பண்ண போறீங்கன்னு ப்ரோ. நான் சாப்பிட்றது ப்ரோ எனக்கு எதுவுமே இல்லை. நல்லா அள்ளி சாப்பிடுங்க ப்ரோ. என்ன மாதிரி அள்ளி சாப்பிடுங்க? ஏன்னா உள்ளே ஏதாச்சும் ஒளி கிளி வச்சுக்கிறாங்களோ எதுவும் கிடையாது. அதுவே ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்ததுக்கு ஐ அம் ஸோ ப்ரௌட் ஆஃப். யா ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்துருக்கு மோர் தென் 50 மேலே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதில் மேக்ஸிமம் ஃபுட்டு தான். ஆமாம் ப்ரோ. நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்களா ப்ரோ? பார்த்துருக்கேன் ப்ரோ. ஓ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் தேங்க்ஸ். பார்த்துருக்கேன். வீடியோ தேங்க்ஸ் சொல்லணும், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி கடைக்கு போகிறது கூட இது மாதிரி அழகாக ரிலாக்ஸாக இருக்காது, இந்த மாதிரி ஸ்டூடியோ செட்டப்பில் இருக்கும். சரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இது மரம் செடி கொடிகள்லாம் இருக்குமே அட்வென்ச்சராக இருக்குது. ஓ பச்சைக்கலாம் லைட் போட்டு வேறு வேலை வச்சுருக்கேன். தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் ப்ரோ. பயங்கரமாக ப்ளஸ் பண்ணுறாருக்கும். அதான் வந்து நான் ப்ளெஸிங்காக தான் எடுத்துப்பேன். நிறைய பேர் கேட்பீங்கன்னா நான் ப்ளஸ் பண்ணால் காலில் விழுதாங்க, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளெஸிங் தான். ஏன்னா அவர் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நான் வந்துட்டு சொல்ல வச்சுலாம் சொல்லலை, அவராக சொல்கிறாரு. ஸோ சின்ன ஸ்டுடியோக்கு எங்கள் சின்ன சேனலுக்கு நீங்கள் வந்து கவலைப்படாதாங்க. ஸோ சாப்பிட்டு நீங்கள் என்ன வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நான் இங்கே நிற்கிறீங்க ப்ரோ. நீங்கள் புரியுது என் கஷ்டம் எனக்குள்ளே இருக்கட்டும், வெளியே சொல்லிக்கிறேன் கலது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பசியோட அருமை என்னன்னு. சாப்பிடுங்க ப்ரோ சாப்பிடுங்க, நல்லா வர 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 வர. ஓகே ப்ரோ. பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது வீடியோவில் ஃபுல்லாக வரும்போது பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே தான் பார்த்துறேன். நிறைய தான் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்கேன். என்ன முடியலையா என்ன ப்ரோ சாப்பிடுங்க? இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. இவங்க ஏதோ பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன காப்பாற்றுங்க ப்ளீஸ். ஃபுல்லாக சாப்பிட்டா தான் ப்ரோ அதுவும் எடுக்க முடியும். அது ஒரு டாஸ்க்காக என்ன? ஒரு டாஸ்க்லாம் இல்லை, இது ஒரு டாஸ்க் ப்ரோ. இன்டர்வியூ கூட நான் ஏஞ்சி போயினேன்னு எப்பவே நாக்கு தள்ளுது எனக்கு. முடியல ப்ரோ, முடியல. நான் எப்போ இப்படி ஸ்பூன் அங்கே எப்போ கை விட்டு தோட்டு வச்சனோ அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுலேயே ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் இது, அதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. காரம் எப்படி பயங்கரமாக இருக்கா? நான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கேன். இந்த தலை கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுக்கு சுற்றுது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு எதுவுமே. நீங்கள் சாப்பிட்றது ஸ்வீட்டுன்னு எனக்கு நான் ஐ திங்க் தான் சொல்கிறேன், அதே கலரில் தான் ப்ரோ இருக்கும். ஏதோ நீங்கள் பாருங்கள், நீங்களே சாப்பிடுங்க ப்ரோ. சொல்லல பசங்க ஏதோ பண்றாங்கன்ட்டு. ஸ்வீட் நூடுல்ஸ், சில்லி நூடுல்ஸ். அதான் தளபதி என்ன கேஷுவலா சாப்பிடறாரு அப்படின்னு பாக்குறேன். காரமாக இருக்கிறதுக்காக அதுக்குன்னு இவ்வளோ காரம் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் எப்பயுமே வந்துட்டு எல்லாம் என் வீடியோவில் சொல்லுவேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே போனால் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுதான் சொல்லுவேன். பட் ஆனால் உங்களுக்கு காரம் கொடுத்துறேன் தப்பாக இருக்காது. தெரியுது தெரியுது. ஆ ஓகே ப்ரோ. அப்படியே பிடிங்க ப்ரோ, அப்படியே பிடிங்க. ஆ திஸ் கால்டு மேங்கோ. எல்லாருக்கும் மாமல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ பிடிக்குமான்னு தெரியாது, எனக்கு குடிக்கணும். இப்போது நாக்கெல்லாம் வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கான் உள்ள, என்னென்ன பாட்டுக்காரானே எனக்கு தெரியல. சரி குடிச்சிடறேன். ஓகே சியர்ஸ். வேறு லெவலில் இருக்கான் ப்ரோ. இவ்வளோ காரம் கொடுத்துட்டு இது மாதிரி கொடுக்கும்போது என்னமோ வேறு லெவல் சொர்க்கம் மாதிரி இருக்குது. இதான் எப்படி தெரியுமா இருக்குது, குழந்தைய கிள்ளி விட்டு வாங்க தெரியுமா? அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அப்படியே தாளட்டம் கிள்ளனே அவங்க தான். பட் பரவாயில்ல, நான் நிறைய யூடியூப் சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், நிறைய யூடியூப் சேனல் கூட ட்ராவல் கூட ஆகியிருக்கேன். பட் இது மாதிரி யூடியூப் சேனலுக்குலாம் வந்து
வரைஞ்சி ஓப்பனிங்லேயே வச்சு செய்கிறது இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, காத்திருந்துங்க காத்திருங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டினியூ எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லுங்க. செப் தாமு அம்முக்கு தாத்தா பையன் தாங்க. நீ சொல்கிறா இல்லை ஒரு வாய் அதில் வச்சு சாப்பிட்றாங்கண்ணா. எப்படி இருக்கு ரிவ்யூ கொடுங்க. இல்லை என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க? மேகி மசாலா பேக்கெட் அப்படியே போட்டு மேகி சொல்லாது நூடுல்ஸ் பேசணும். நூடுல்ஸோட மசாலா அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பைசி எதுவும் போடல. வேறு ஆடட் சம்திங்ஸ் அவங்க அந்த பீஸாஸ்லாம் கொடுப்பாங்க, நம்ம மேலே கொஞ்சம் எடுத்து ஊடுற மாதிரி சில்லி சில்லியாக குட்டி குட்டி பச்சை மிளகாவோட மிளகாவோட இலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறையா இருக்கு. பேர் தெரியாதா? உங்க தாத்தாக்கு மட்டும் தெரியும், செப்புதாக்கும் உங்களுக்கு தெரியாதா? ஹிந்தி நூடுல்ஸ் எக்ஸ்ப்ளோர் தான் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேற லெவலில். ஆல் அபவுட் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே. அவங்களுடைய சேனல் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அவர் தான் கேமராமேன். கேமராமேன் டாம் குசா அண்ட் விஜய். ஹாய், இப்போ கேனியஸ் உங்களோட ஸ்டுடியோ வந்துட்டு வந்துருக்காரு. சார் ஐஸ்கிரீம் இருக்கு, நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்கு, அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. கேமராமேன் இதை கூட கேப்சர் பண்ணிக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிடிச்சவங்க Thank you for watching. பட் எவ்வளோ ப்ரொஃபஷனல் விஜயவா ப்ரோ. ப்ரோ விஜய் எல்லாம் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் இது கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி உட்காந்துக்கிறாங்க, ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு இருக்கான், ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப. சரி ஓகே, இதுதான் அவங்களுடைய ஆஃபீஸ். அப்படின்னா எங்க வாயில இருந்து புகை வருகிறது. எதுக்கு? காரத்துலையா? ப்ரோ அப்படியே வாங்க ப்ரோ. யூடியூப் சேனலுக்கு வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, அதனால் உங்களுக்கு கூப்பிட்டு அதனால் கேக்கு நீங்கள் வெட்டுற மாதிரி இருக்கணும். கன்க்ராட்ஸ் ப்ரோ, ஹாப்பி 2K. எஸ் 2K ஃபேமிலி. ஸோ என் ஃப்ரெண்டு இவர் தான் ஆக்சுவலாக இனிஷியேட்டிவ் பண்ணி வச்சாரு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வெட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை இவன் இந்தியோட எழுதுறது இல்லை ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ வெட்டணும். இல்லை ப்ரோ, அவரும் நீங்கள் ரெண்டு பேர் வெட்டிங்க ப்ரோ. பச்சா நீ வெட்டுறேன். கேனிஸ் எக்ஸ்ப்ளோர் வந்து 2K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணமான அந்த ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்காக உங்கள் எல்லாருக்குடைய சந்தோஷத்துக்காகவும் இந்த கேகே வந்து வெட்டுகிறார்கள். ஓகேவா? நல்ல கிளாப்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஃபாலோவர்ஸ் வந்து இங்க வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆகணும். ரொம்ப நன்றி ப்ரோ, பிளெஸிங் வேணும் ப்ரோ. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்துட்டு யார் வந்தாங்களோ அவங்க சைன் போட்டு போவாங்க. சரி, நான் வீடியோல பாத்துறேன். பாத்துறீங்களா? அதேதான் ப்ரோ. இங்க சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. வெரி கோபி சம்மர், தேங்க்யூ ப்ரோ. இப்போ வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி எதாவது கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு உடனே வந்துட்டு ஹம்பலாக வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஃபன் பண்ணிட்டு போனார். ஸோ ஃபன் பண்ணியிருக்காரு, போன போல போக மாட்டார். இன்னும் ஒரு கிஃப்ட்டு, ஒரு தேங்க்ஸ் கிவிங் கிஃப்ட் நம்ம சேனல் சார்பாக நல்லா இருக்குல்ல.